ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கார்ட் ப்ரோக்ரஷனோட இன்றைக்கி வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கார்ட் ப்ரோக்ரஷன் எல்லாமே லாஸ்ட் வீடியோவும் நம்ம பார்த்த அதே கார்ட் ப்ரோக்ரஷன்ஸ் தான். ஸோ இதை வெவ்வேறு சாங்ஸில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதா இப்போ நான் வாசித்து காட்டினது. இந்த சின்ன ப்ரோக்ரஷன்ஸை வந்து நிறைய பாட்டுக்கு நம்ம வந்து பயன்படுத்த முடியுது. நீங்கள் கொஞ்சம் அந்த கார்ட் ப்ரோக்ரஷன்ஸோட வாய்ஸிங்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறையா சாங்ஸில் வந்து இதை பயன்படுத்தலாம். இப்போ நான் வாஸ்டர் ரெண்டு சாங் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆமி கிராண்ட் அப்படிங்கிறவங்களுடைய எல் ஷாடாய் அப்படிங்கிற ஒரு சாங். இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த சாங்கில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான கார்ட்ஸ் வாசிச்சிருப்பாங்க. பட் நம்மளோட இன்டென்ஷன் என்னென்னா, இந்த ப்ரோக்ரஷனை இந்த பாட்டுக்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான். இப்போ பாருங்களேன், ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ப்ரோக்ரஷனோட தான் இந்த சாங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ரோக்ரஷனோட தான் சாங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாலு கார்டு, அந்த நாலாவது கார்டு வரும்போது இந்த சாங் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கேலோட தேர்டு மைனரில் தான் வந்து, செகண்ட் மைனரில் தான் அந்த சாங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வாசிக்கிறது டி மேஜருங்கிறனால இ மைனரில் இந்த சாங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இ மைனர் வரத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு மூணு கார்டு முன்னாடி ஜம்ப் பண்ணி நம்ம வரும்போது அது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். திரும்ப நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிற திரும்ப சொல்கிறேன். பி மைனர் தான் டி மேஜரோட ரிலேட்டிவ். பட் ஆனால் இந்த இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா பி மேஜர். அடுத்தது சி ஷார்ப்பு டிமினிஷ்டு. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கார்ட், அதாவது இது வந்து டி ஷார்ப்பு டிமினிஷ்டு. அடுத்தது இ மைனர். இதை நம்ம கொஞ்சம் வேகமாக நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ரஷன் தான் என்னென்னா, ரூட் நோட்டு டி, அடுத்தது சி ஷார்ப்பை லெஃப்டில் பிடிச்சிட்டு நம்ம இங்கே ஏ பிடிக்கிறோம், அடுத்தது ரிலேட்டிவ் மைனரான பி மைனர். திரும்ப நான் வாசிக்கிறேன், எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். ஸோ வித்தியாசமான கார்ட் ப்ரோக்ரஷன். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே அப்படிங்கிற பாட்டுக்கும் இதே ப்ரோக்ரஷனை நம்ம இடையில பயன்படுத்துகிறோம். அதே கார்ட் ப்ரோக்ரஷனை நம்ம நடுவில், இந்த பாட்டுக்கு நடுவில் வந்து நம்ம பயன்படுத்தணும். எப்படி இருக்குன்னு திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன், கேளுங்க. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே எந்த கரங்களை உயர்த்தி அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இந்த ப்ரோக்ரஷனை நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். Thank you.
லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த இன்னொரு சில கார்ட்ஸை வந்து இதில் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதோட ஸ்டான்ஸால் நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் அப்படின்னு வரும்போது சின்ன டிமினிஷ்டு கார்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்படி பாருங்களேன், ஸோ பி ஃப்ளாட் டிமினிஷ்டு, பி மைனர் வரதுக்கு முன்னால் பி ஃப்ளாட் டிமினிஷ்டு, இப்போ ஏ மைனர், சாங்ஸில் இந்த ப்ரோக்ரஷன் நம்ம பயன்படுத்த முடியும். ரீசண்டாக தெரிஞ்ச ஒரு தம்பி பண்ணியிருந்த ஒரு சாங்கில் இந்த ப்ரோக்ரஷனை வந்து பயன்படுத்தியிருந்தார், அப்பா பிதாவே அன்பான தேவா பை ரெல்டன். இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சாங்கில் வர கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன்லேயுமே இந்த பர்டிகுலரான டைப்பை வந்து அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. சின்ன மைனர் ப்ரோக்ரஷன்லாம் கொடுத்து வாசிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சாங்ஸை கேட்கும்போது இந்த ப்ரோக்ரஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இதை வேறு எங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்குள்ளே நீங்கள் வந்துடணும். ஸோ அந்த வாய்ஸிங் தான் ரொம்ப முக்கியம். அது கேட்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டோன்னா வேறு எங்கெல்லாம் நம்ம வந்து இதை அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யோசிச்சு வச்சுக்கலாம். ஸோ யோசிச்சு வச்சு அந்த சாங்ஸ்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு ப்ரோக்ரஷனோட இந்த வீடியோ நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போது வாஸ்ட் அந்த சாங்கில் கூட இந்த ப்ரோக்ரஷன் பயன்படுத்தணும், அந்த அதாவது ஏ மைனர். ஸோ இந்த ஏ மைனர் வரும்போது லெஃப்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எஃப் ஷார்ப்பை பிடிச்சிக்கிறோம். அது கேட்கவே ரொம்ப வித்தியாசமான கார்டு ப்ரோக்ரஷனாக இருக்குது. ஸோ இந்த கார்டு தான் பாருங்களேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ரஷன்ஸை நம்ம சாங்ஸில் பயன்படுத்தி கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையான சாங்ஸை நம்மளால் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பை.